நான் வந்து பேசிக்காவே புருசிலினுடைய ரசிகர். காலேஜ் படிக்கும் போதுல இருந்தே புருசிலி இன்னும் ரொம்ப ஆசை. சும்மா சாதாரணமாக நானும் ஒரு புருசிலினுடைய ரசிகர், ஆக்ஷன் ரசிகர் அப்படின்னு மட்டும் எனக்கு அப்படி சிம்பிளா எல்லா பேரும் தான். நிறைய ரசிகர்கள் இருக்காங்க, ஆனா ஒவ்வொரு படங்கள்லையும் அவர் நடிச்சது ஒரு 6 படம் தான். ஆனா அந்த ஒவ்வொரு படத்திலையும் வந்துட்டு அவர் நடிக்கும் போது ஆக்ஷன் காட்சிகள் மட்டுமல்ல, மற்ற சீன்ல மற்ற காட்சிகளிலும் கூட அவர் பேசும்போதும் பார்க்கும் போதும் அந்த வீர உணர்வு அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். தேவையில்லாம பேச மாட்டார். அதே போல ஒருத்தன அடிச்சு கீழே விழுந்த பின்னாடி கூட தேவை அவன் எழுந்து வந்த திரும்ப வந்ததான் அடிப்பார். அப்படியே அடுத்து வந்து அப்படியே கொஞ்சம் டைம் கொடுப்பார், ரிலாக்ஸ் ஆகிக்க, திருந்திக்க, இதோட முடிச்சுக்க, நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மேட்டர் இருக்கும். ஆனா ஒவ்வொரு அடியில ஒரு டன்ட் வச்சிருப்பார். சும்மா அப்படியே அந்த கைனா கை மட்டும் அடிக்காது, அந்த கை கால் எது அடிச்சாலும் ஹோல் பாடியினுடைய ஃபுல் ஸ்ட்ரென்த் இருக்கும். அந்த ஸ்ட்ரென்த் இருந்துகிட்டே இருக்கும், ஒவ்வொரு அடி அடிச்சதா அந்த ஸ்ட்ரென்த் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நான் அதை கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு சொல்றதுக்கு ஒரு காரணம், அவ்வளவு தூரம் நான் ரசிச்சிருக்கிறேன். அவரோட தேவையில்லாம பேசாம அவரு சிம்பிளா இருக்கும். பிக் பாஸ்னு ஒரு படம், அதை பார்த்த பின்னாடி எனக்கு இந்த படம் ரொம்ப அதிகமாச்சு. ஸோ இந்த மாதிரி அவருடைய ரசிகர்களா நான் ரசிகனா இருந்த பொழுது வந்த பொழுது நாம இந்த மாதிரி ஒரு ஆக்ஷனை ஏன் தமிழ் திரையுலகில் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு தாக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த 18 வருஷ போராட்டத்தில் அதுவும் இருந்து கொண்டே இருந்தது. விவசாயத்தை பற்றியும் ஆக்ஷன் இந்த மாதிரி ஒரு இது பற்றியும் கொண்டு வரணும்னு என்னுடைய ஆரம்ப தாக்கம். ஆனால் அந்த புருஷ்லின்றது இருக்கும்போது நான் போய் அதை பண்ண யாரும் பார்க்க முடியாது, அதுக்கான சரியான பிம்பம் தான் வெளிப்படுத்த முடியும். அப்படி நான் தேடி ஒரு படத்துக்கான ஒரு முயற்சியில் இருக்கும்போது இந்த சினிமா டைரியில் தான் தம்பியை நான் வந்து பார்த்தேன் ஃபர்ஸ்ட் டைமா. 2007 இருந்து அவர் ப்ராக்டிஸ் பண்ணி பயங்கர லெவலில் இருந்திருக்கிறார். அந்த புக்கில் நான் வந்து பார்க்கும்போது அப்படியே புருசிலியை பார்த்தேன், எங்கே புருசிலியை போய் எங்கே போட்டிருக்காங்க அப்படியே டக்குனு திரும்ப பேச திரும்பி பார்த்தேன், அப்படியே இருந்தார். அப்படி ஒரு போஸ் கொடுத்துருந்தார். உடனே ஃபோன் போட்டு தம்பி எங்கே இருக்கீங்க என்ன டீட்டெயில் போட்டு மறுநாளே என்ன காண்டாக்ட் பண்ணி அவர் என்னை வந்து பார்த்தார். பார்த்த பின்னாடி சும்மா ஜஸ்ட் என்ன சும்மா போஸ்ட் தானா இல்லை உங்களுடைய மேட்டர்னா, சார் நான் கராத்தே படிச்சிருக்கேன், 2 black belt வாங்கியிருக்கிறார், நான் உட்காந்த சேர்லேருந்து அப்படியே கிளைமேக்ஸ் பார்க்குற மாதிரி அப்படி கிரிப்பாக உட்காந்தேன். ஏன்னா அந்த அந்த வார்த்தையை கேட்டவுடனே மேலே எனக்கு கூடுதல் பலம் கிடைச்சது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஏன்பா நீ ஏன் இவ்வளோ தூரம் பண்ணி டைரியெல்லாம் வந்துட்டுலாம் நிறைய கொடுத்துருக்க, உன்னுடைய விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்க, ஏன் படத்தில் நடிக்கலையே, ஏன் வெளில வரல? சார் 3 படம் நடிச்சிருக்கேன், 3 படத்தில் சண்டை காட்சிக்கு மட்டும் கூப்பிட்டாங்க, ஹைதராபாத்துக்கு கூட்டி போனாங்க, சண்டை காட்சி ஹீரோவோட சோலோவாக பண்ணது, நான் படத்தில் இல்லை, குரூப்பில் ஒரு 4 பேர் பண்ணிட்டு ஃபைட் பண்ணுறது அதில் வந்தேன் அதுலேயும் இல்லை. அப்புறம் தான் பார்க்கும்போது ஹீரோவாக இவர் தெரியக்கூடாது ஃபைட்டில், அந்த அந்த மாதிரி சொன்னார். நான் அதிகமாக பண்ணிட்டேன் போல இருக்கேன், நான் வந்த பின்னாடி தான் எனக்கு தெரிஞ்சது சார். நான் அதோட நான் சினிமாவுக்கு முயற்சி பண்ணுறதை நிப்பாட்டிட்டேன், பண்ணா என்னை வச்சு யாராச்சும் ஒரு ஹீரோவை பண்ணா அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொன்னார். அப்புறம் தான் தம்பி தம்பி ஒரு முயற்சி எனக்கு ஒரு அமையும் பட்சத்தில் கண்டிப்பாக கூப்பிட்றேன்னு அவரை அனுப்பிச்சு விட்டுட்டேனே ஒழிய நான் அவர் கூட என் மனசு போய்கிட்டே இருந்துச்சு. அவர் பின்னாடியே அவர் பின்னாடியே அன்றைக்கி இருந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என் மனசு என்கிட்ட இல்லை, புருஸ்லி இந்த மண்ணில் கண்டிப்பாக இருக்கிறாருப்பா அப்படின்னு சொல்லி உடனே ஒரு கதையை வந்து ரெடி பண்ணணும்னு சொல்லி முடிவெடுத்தேன். அதே சமயத்தில் தமிழ் படம் பண்ணணும், இங்கேருந்து நான் பார்த்தா முழுக்க பண்ணுறேன். இப்போவே இந்த படத்தை வந்துட்டு என்ன டிசைன் மட்டும் பார்த்துட்டு என்ன நேரடி தமிழ் படமா இல்லை டப்பிங் படமா அப்படின்னு தான் நிறைய கேட்குறாங்க முதல் கேள்வி. இரண்டாவது வந்துட்டு இந்த ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க கூடவே வந்து அந்த ஃபோக் இப்படி இருந்துக்கிட்டே இருக்கும், அந்த கிராமிய பாட்டினுடைய அந்த இசை வந்து அந்த ட்ரெய்லரில் அதிகமாக இருக்கும். காரணம் வந்துட்டு அதை எடுத்துட்டோம்னா அது இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்கும்னு சொல்லி டப்பிங் படம் அப்படின்றதெல்லாம் எனக்கு சொன்னாங்க. சரி ரைட், அந்த மாதிரி அதனால் தமிழ் படத்துக்குரிய ஃபார்முலாவையும் உள்ளே வைக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி தமிழ் மனம் மாறாத நான் தமிழ் பற்று எல்லாருக்கும் போல் எனக்கு அதிகமாகவே இருக்குது. அதனால் தமிழ் கலாச்சாரம் பண்பாடு மாறாத வகையில் ஒரு கதையை ரெடி பண்ணி இந்த புருஸ்லி அதுக்கு உள்ளார கொண்டு வந்து
முடிவு பண்ணேன். அழகாக ஒரு திரைக்கதை எழுதி கதையை கொண்டு வந்தேன். கதை இவ்வளோதான். கிராமத்தில் இருக்கிறார் கதாநாயகன். கிராமத்தில் இருக்கக்கூடிய கதாநாயகன் ஒரு கட்டத்தில் தன்னுடைய குடும்பத்தை இழந்துடுறாரு. இழந்து ஒரு தூரத்தில் இருக்கிறவரை அவருடைய தூரத்து உறவினரான மாமா சிட்டியில் இருக்கிறாரு. அவர் வந்து பார்த்து பரிதவப்பட்டு அவரை வந்து தான் கூட இருக்கட்டும் மன அப்படின்னு சொல்லி மன ஆறுதலுக்காண்டி தன்னோட சிட்டிக்கு கூட்டி போயிடுறாரு, தான் வீட்டுக்கு கூட்டி போயிடுறாரு. அங்கே போய் இருக்கிற அவரு, அங்கே போனால் அவங்களுடைய மாமாவுக்கு ஒரு லேண்ட் ப்ராப்ளம். அந்த லேண்ட் ப்ராப்ளத்தை இடப்பிரச்சனையை இவருடைய அடிதடினால் அவருக்கு தீர்த்து வச்சு சுமூகமாக அவருக்கு வந்து நல்லது செஞ்சு முடிக்கிறார். முடித்த பின்னாடி எங்கே போனாலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும், அதை சமாளிக்கிறது தான் வாழ்க்கை அப்படின்னு அவர் உணர்ந்துட்டு அந்த வார்த்தையும் உதிர்த்துட்டு திரும்ப கிராமத்துக்கு ரிட்டர்ன் ஆகிறார். இது கதை. இதை வந்து அந்த கிராமத்தில் இருக்கும்போதும் டவுனுக்கு வரும்பொழுதும் அந்த அமைப்புகளுக்கு ஏற்ற மாதிரி நான் பாடல்களை இதில் அமைச்சோம். ஆனால் இவர் வந்து இந்த சிட்டிக்கு வந்த பின்னாடி தான் அந்த சண்டை காட்சிகளை அந்த மாதிரி முடிவெடுத்தோம். இப்படி பண்ணோம், இப்படியெல்லாம் பிளான் பண்ண பின்னாடி தம்பியை கூப்பிட்டு அப்புறம் எனக்கு ஒரு கேர் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. கராத்தை தெரியும், எல்லாம் தெரியும், அவரில் புருசிலி தெரியணும். புருசிலி உருவத்தில் அவர் ஒற்று போய் இருக்கிறார், ஆனால் அவருடைய நடையுடைய பாவனைகள் தெரியணும் அப்படின்னு முடிவெடுத்தோம். தம்பியை கூப்பிட்டு அன்போட ஊருக்கு நான் மதுரையில் தான் கதைக்கலாம் அங்கேயே கூப்பிட்டு போயிட்டேன். தம்பி சென்னையில் போரூரில், நமது சென்னையில் தான் இருந்தவர். நான் கூட்டி போயிட்டேன் மதுரைக்கு. அங்கே கூட்டி போய் நான் ஒரு மாதம் அவர் அங்கே அந்த சூழலில் தங்க வச்சு அங்கேயே ஒரு ப்ராக்டிஸ் பண்ணார். அங்கேயே ரொம்ப ட்ரைனிங் எல்லாம் பண்ணிக்கிட்டார், நிறைய ட்ரைனிங் எடுத்துக்கிட்டார். அதில் புருஸ்லீனுடைய ரெஃபரன்ஸ் எல்லாம் அவரும் பார்த்து எனக்கு தேவையான மாதிரியும் நானும் அவரும் டிஸ்கஸ் பண்ணோம். இப்படி தான் நடப்பார், அளவுக்கு மீறி பேச மாட்டார், அப்படி சாச்சாத்தான் நடப்பார், அப்படி லைட்டாக சிரிப்பார். அந்த சாங்கில் ஒரு இடத்துல சிரிச்சிருப்பார், மாதிரி தான் சிரிப்பார். டைலாக் பேசும்போது கூட ஒரு மரியாதை நிமித்தத்தோடவே இருக்கும் அவருடைய டைலாக் பேசுறது. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ஆட் பண்ணி ஒரு ட்ரைனிங் அந்த மாதிரி கொண்டு போனோம். அப்புறம் ஆக்ஷன் பிளாக்கில் கொஞ்சம் புருஸ்லி படத்தில் இருக்கக்கூடிய ஆக்ஷனை கொஞ்சம் ஃபாலோ பண்ணோம், ஃபைட்டை கொஞ்சம் ஃபாலோ பண்ணோம். அப்போ ஸ்டண்ட் மாஸ்டர் திரில் சேகர் சார், அவரை தான் இதுக்கு நான் மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரிஞ்ச ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் வேணும்னு சொல்லி முடிவு பண்ணி அவரை அங்கே வர வச்சோம். அவரை ஃபிக்ஸ் பண்ணி வர வச்சு சார் கரெக்டாக பண்ணு, எனக்கு முன்கூட்டி வந்துடணும், இந்த ப்ராக்டிஸ் கொடுத்தே ஆகணும் சிறப்பான முறையில், எல்லார் மூணு பேருமே புருசிலி இங்கே பார்த்துடணும் முழுமையான புருசிலி அப்படின்னு சொல்லி ஊருக்கு வர சொல்லி அங்கேயும் அவரை தங்க வச்சு அவர் மூலமாகவும் ட்ரைனிங் கொஞ்சம் சினிமாட்டிக்கான ஃபைட்டையும் இதையும் கொஞ்சம் இது பண்ணி கொண்டு வந்து அவருக்கு ட்ரைனிங் முடித்தோம். அதுக்கப்புறம் ஷூட்டிங் போகலான்னு பிளான். ஷூட்டு போகும்போது எடுத்த உடனே காட்சிகள் போயிடக்கூடாது, அந்த டெம்ப்ட் இருக்கும்போது, அந்த ப்ராக்டிஸ் பண்ண டெம்ப்ட் இருக்கும்போது அதுலேயே முதல் எடுத்தோடனே சண்டை காட்சிகள் தான் படமாக்கணும்னு என்னுடைய அழுத்தமான எண்ணம். அதை முடிவு பண்ணிவிட்டு அந்த காட்சிகள், சண்டை காட்சிகள், படத்தில் இடம்பெற்ற 5 சண்டை காட்சிகளையும் நாங்கள் எடுத்தோம், மிகச்சிறப்பாக எடுத்தோம். அதில் வந்து ஒரு பெருமை, எல்லா எதெல்லாரும் நம்ம படத்தை பற்றி சொல்லிட்டு தான் இருப்போம், அவங்க உங்கள் படத்தை பெருமையாக சொல்லுவோம். இருந்தாலும் தம்பி வந்துட்டு 5 சண்டை காட்சிகளை 6 நாளில் முடித்தோம். 6 நாளில் இந்த சண்டை காட்சி மட்டும் 1.5 நாள், இப்போ நீங்கள் பார்த்த சண்டை காட்சி 1.5 நாளிலே முடிச்சிட்டோம். ஒரு மூமெண்ட்டு சொன்னால் அதை அவ அடுத்த செகண்ட் அப்படியே பண்ணுவார், அதனுடைய அட்டெம்ப்ட் மட்டும் நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிடுவோம். அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பக்காவாக நாங்கள் அந்த முன்கூட்டி எடுத்த ப்ராக்டிஸ் ஒரு சில விஷயங்கள் அதுக்கு ஏதுவாக இருந்துச்சு. 5 நாளில், 6 நாளில் முடித்தோம் 5 ஃபைட்டை. இது வந்து ஃபைட்டை பற்றி நான் சொல்லும்போது இந்த மாதிரி இந்த புருசுலியை பற்றி, இந்த புருசுலி கதையை பற்றி நாங்கள், இந்த பையன் எங்கே இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க, எப்படி தேடி கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிற விஷயங்களுக்கெல்லாம் நம்ம மண்ணில் புருசுலி மட்டும் இல்லை, அருணால் இருக்கிறாரு, டோனிஜா இருக்காங்க, எத்தனையோ பேர் இருக்காங்க. என்ன உடம்பு இல்லை இந்த திருநாட்டில், உண்மையிலே நம்ம பக்கத்தில் தான் இருக்குது, வேற எங்கேயும் இல்லை. அதுபோல் ஆனால் நம்ம டைரியில் இருக்கிறது அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலை, அவ்வளோதான். இதே போல் தான் எல்லா விஷயங்களும்.
அது போல இதுல ஒரு அற்புதமான இரண்டு விஷயம் நடந்துச்சு படத்துல. இப்போ இந்த படம் வந்து திண்டுக்கல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு அற்புதம் நடந்துச்சு. முத முதல்ல வெங்கடாஜலபதி, திருப்பதி வெங்கடாஜலபதி படத்தை வச்சு ஒரு சாமி கும்பிடணும்னு நினைச்சோம். அந்த சாமி கும்பிடுறது அந்த போட்டோவை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தான். அந்த போட்டோவை வாங்கிட்டு வர சொன்னாங்க, அது ஒரு கவரில் சினிமா போஸ்டர் அப்படி உள்பக்கம் மடைச்சு அப்படி வெளியில் வெள்ளையா தெரியுற மாதிரி கட்டி கொடுத்து விட்ருந்தாங்க. வந்ததும் ஃப்ரேம் அவுத்து வாங்கி சாமி கும்பிட்டு 9 மணிக்கு ஆரம்பம் எடுத்து வச்சு அந்த போட்டோவை அந்த பேப்பரை பிரித்தா அதில் வந்து புருஸ்லி படம் வந்திருந்தது. நான் பெருமை காண்டி சொல்லல, ஏதோ ஒரு மலையாளத்தில் ஒரு பெண் வந்து ஆக்ஷன் பண்ணியிருக்கு, அதை எக்ஸ்போஸ் பண்ணுறது காண்டி புருஷலி படத்தை பெருசாக போட்டு அந்த பொண்ணு அதுக்கு நேராக கீழே சிம்பிளாக போட்டிருந்தாங்க. ஆனால் எங்களுக்கு புருஷலி வந்திருந்தார். அன்னைக்கு ஒரு சாமி படத்தை வெங்கடாஜலபதி திருப்புறதுக்கு முன்னுக்க இடது பக்கம் புருஷலி இருக்கிறார். அன்னைக்கு எனக்கு எப்படி இருக்கும் பாருங்கள் உங்களுடைய மனநிலைமை. அதை நான் அவர் அங்கே தயாரிப்பாளர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். சிறப்பான முறையில் அங்கே ஒரு ஆச்சரியம் நடந்தது. அதன் பிறகு இந்த ஃபைட்டு இந்த ஃபைட்டு தான் முதல் ஃபைட்டு எடுத்தோம். எடுக்கும் பொழுது தம்பியை நான் தனியாக கூப்பிட்டு போயிட்டேன். தம்பி, இந்த மாதிரி செய்கிறதுக்கு எல்லோரும் விருப்பம் இருந்தாலும் சங்கடமாக நினைப்பாங்க, நம்ம ரெண்டும் தனியாக போய் செய்வோம்ப்பா ஒரு சின்ன விஷயம்னு. என்னங்க சார் சொல்லுங்க என்ன வாப்பான்னு தனியாக கூட்டி போயிட்டேன். கூட்டி போய் ஒரு மூளையில் நின்றுட்டு செருப்பெல்லாம் கலட்டி போட்டு சூவெல்லாம் கலட்டி போட்டு நாங்கள் வேணுனது ஒன்றே ஒன்று தான், ஐயா புருஸ்லி ஐயா உங்கள் பேரை சொல்லி இந்த படத்தை எடுக்கிறோம். ஆவி இருக்குது, ஆத்மா இருக்குது, அந்த விஷயம் இருக்குது, அதெல்லாம் இரண்டாவது பக்கம். நீங்கள் ஒரு அருளாசி, நீங்கள் வீரத்தின் அடையாளமாக திகழக்கூடிய நீங்கள் எங்களுக்கு உங்கள் பேரை வச்சு நாங்கள் இந்த படத்தை எடுக்கிற நாங்கள் எங்களுக்கு இந்த தம்பி மேலே உங்களுடைய அருளாசிகளை வழங்கி உங்களுடைய வீரத்தையும் உங்களுடைய சுபாவத்தையும் இவர் மூலம் நீங்கள் வெளிப்படுத்தணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் 10 நிமிஷம் ப்ரே பண்ணோம். அப்படி பண்ணிட்டு இந்த இடத்த தான் இன்னைக்கு பார்த்த சண்டை காட்சி. அதாவது வந்து பெருமைங்கிற ஒரு விஷயங்களில் அந்த அளவுக்கு டீப்பாக ரசித்து இதை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்ல வந்தேன். இந்த மாதிரி உருவான இதுதான் இந்த கதை. அடுத்ததாக பாடல்களை பற்றி நான் சொல்லணுங்கும் போது, சௌந்தர்யன் அண்ணே சார் கிடையாது எனக்கு, அவர் அண்ணே, அவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு தட்டில் சாப்பிடல வழி அந்த மாதிரி ஒரு பழக்கம். அண்ணே இந்த மாதிரி எனக்கு பாடல்கள் வேணும் அப்படின்னு, சரிங்க என்ன அப்படின்னு நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன். 80s போயிடுவோம், இங்கே வேண்டாம், இந்த ட்ரெண்டில் எனக்கு வேண்டாம். ட்ரெண்டை உருவாக்குவதே பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ட்ரெண்டுன்னு சொல்கிறதெல்லாம் இல்லை. நல்ல படம் எதை கொடுத்தாலும் ரசிப்பாங்க, அதில் நம்பிக்கை கொள்ளுங்க. ட்ரெண்டு இதைத்தான் லைக் பண்ணுறாங்க, நீங்களா ஜட்ஜ்மெண்ட்டு பண்ணாதீங்க. நல்ல விஷயத்தை நினைக்கும் ஏன் நினைக்கும் போதே நல்ல விஷயம் நம்மளா உணர்வு நினைக்கும் போதே தடுத்துடுறது ட்ரெண்டு இதை நிப்பாட்டு. அப்படி இப்படி இந்த ஒரிஜினல் ஜீன் பிறக்கும் அப்படிங்கிறதுனால சார் என்னுடைய தாக்கம் இந்த மாதிரி தபேலா இன்ஸ்ட்ருமெண்ட்டு யூஸ் பண்ணி அந்த மாதிரி லெதர் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் எனக்கு ஒரு சாங் கொடுங்க. அதான் நீங்கள் பார்த்த கலையாத இளமானே அப்படிங்கிற இரண்டாவது பாடல். முதல் பாட்டை பற்றி நான் சொல்கிறேன். முதல் பாட்டு படத்தில் வரக்கூடியது கூம்பாமலை ஓரத்தில் டேமைனா டியாலோ அப்படிங்கிற பாட்டு. இந்த பாட்டை பற்றி சொல்லணும்னா, எங்கள் கிராமம் முளையூர், எங்கள் ஊரை சுற்றி நிறைய இருக்கிற மலைகள் ஃபுல்லாக அந்த பாட்டில் நான் கொண்டு வந்துட்டேன். ஆகையினால ஃபஸ்ட்டு அந்த கிராமத்தில் வந்து ஒரு பையன்கிட்ட கேட்டேன், ஐயா என்னப்பா அந்த மாதிரி ஒரு பாட்டு எழுதணும்ப்பா, ஒரு டியூனு, எப்படி ஒரு கிராமத்து ராகங்கள் கொஞ்சம் சொல்லணும். ஆனால் எழுதி உடனே கும்பாமலை ஓரத்தில் டேமைனா டியால நான் குருவிக்க கண்ணி வச்சேன், டேமைனா டியால குருவிப்பட்டும் கண்ணியில் டேமைனா டியால இந்த குட்டி வந்து பட்டுக்குச்சு டேமைனா டியாலான்னு இதை மட்டும் சொல்லிட்டு போயிட்டான். இது என்னென்ன இதெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு இருக்கா, போவாங்க அண்ணே நீங்கள் எல்லாம் நிறையா படித்தவர். ஏ என்ன நாங்கள் உங்களுக்கு வந்து பிடிச்சிடுறோம் அப்படின்றத அதை பேஸாக வச்சுக்கிட்டு அன்னைக்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணி கரெக்டாக மிச்சதெல்லாம் டீம் போட்டு சரி பண்ணி கொடுத்தாரு. எங்கள் ஊரில் இருக்க ஏன் ஒரு மலையை மட்டும் எழுதுகிறேன், மிச்ச மலையெல்லாம் எழுதிடுவோம்னு சொல்லிட்டு பின்ன மலை ஓரத்தில் கன்னிமாறு ஓடையில் மந்த காட்டு ஓடையில் இப்படின்னு சொல்லிட்டு பூரா எங்கள் ஊரை மையப்படுத்தி எழுதுனது தான் அந்த மலைப்பாங்கான கிராமத்தை
கிராமத்திலிருந்து ஹீரோ வர்றாரு. அந்த மலைப்பாங்கான கிராமத்தை சுற்றி மலைகள் இருப்பதனால நான் அந்த பாட்டை நினைப்பதற்கும் அதுக்கும் சூட்டாரிச்சு அதை எழுதணும். இரண்டாவது பாடல், அந்த இரண்டாவது பாடலில் வந்துட்டு அதில் ஒரு சின்ன சுவராசியம், களையாத இளமானே கார்கால பூந்தேனே உனைத்தானே நான் தேடினேன் பாடினேன். இது பாடல். அண்ணன் கேட்டார், என்ன என்னங்க எங்க களையான இளமானே அப்படி தானே வரணும், அது என்னங்க இது களையான இளமானே அப்படி தான் வரணும், இது என்ன களையாத இளமானே, களை களை தான் முக்கியம், களையாத என்ன அண்ணே, மனம் களையாத, மனம் களையாத களையாத இளமானே, நல்ல ஒரு மனசோடு இருக்கக்கூடிய மானே, களையான இளமா களையாத இளமானே, அவங்க தான் கார்கால பூந்தேனேன்னு படிக்க முடியும் அப்படின்னு சொன்னேன். சிரித்தாரு, சரிங்க அந்த பாயிண்டில் கொண்டு போங்க அப்படின்னாரு. எனக்கு இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன், ஒரு வார்த்தையை இந்த இடத்தில் எனக்கு சொல்லுவதற்கு சங்கடமாக இருக்கிறது. களையாத இளமானே அப்படிங்கிறதுக்கு தன்னுடைய வெர்ஜின் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறது ஒரு பாயிண்ட், அதை எனக்கு சொல்லும்போது நாக்குசுகிறது என்றால் இதை போய் நான் சொல்றதுக்கு இது மேடை நாகரிகம். அதே போல கிராமத்துகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தைகளை பயன்படுத்த அங்கிருந்து இங்கே போய் இங்கே வரும்போது என்ன இதை போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இங்கே இருக்கிற வார்த்தை அங்கே என்னங்க எப்படி பேசுகிறாங்க, இதெல்லாம் அவங்களுக்கு தெரிந்த வார்த்தைகள். உதாரணத்துக்கு ஒரு படம் போட்டுக்கிறாங்க, இருட்டு அறையில் முரட்டு கூத்து போட்டிருக்கிறாங்க, இதை வந்து எத்தனை பேர் டப்புன்னு படிச்சிருங்க. நான் தமிழ் பட்டத்தில் உள்ள ஆள் தாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. அதுபோல தமிழை ஆராய்ந்து இதை வந்து காசு ஆக்கிறது வேற, ஆனால் அதை ஸ்ட்ராங்காக யாவர் மனதிலும் இடம் பிடிக்கும் வகையில் பண்ணுறது ஒரு விருப்பம். அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் உணர்ந்து சரியாக பண்ணியிருக்கோம். அந்த பாடல் களையாத இளமானே கார்கால பூந்தினைங்கிற பாட்டு ஒவ்வொன்றும் பாடல் வரையில் எனக்கு தெளிவாக மக்களுக்கு கேட்கணும், இறைச்சல் இல்லாத இசை வேண்டும் அப்படின்னு சொல்லி தெளிவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் கேட்டதை விட அற்புதமாக பண்ணிட்டேன். அது ஒரு பாடல். மூன்றாவது பாடல், ஏன் மூன்றாவது பாடல் ஏங்க திரையிடலை எப்படின்னு ஒரு கேட்கு. நாங்கள் புருஸ்லிக்கு ஆக்ஷன் மட்டும் இல்லை, அவருக்கும் ஒரு பாடல் கொடுத்துருக்கோம், ஒரு பிஜிஎம்மா பேக்ரவுண்ட் சாங்காக மாண்டே ஜெஸ்ஸாக பண்ணி அவருக்கு ஒரு சாங் கொடுத்துருக்குறோம், அதை வந்து ஃபைட்டோடு இருக்கலாம், அவரை திரையில் அந்த சாங்கை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். அன்பே அன்பே எந்தன் உள்ளம் எங்குமே சத்யபிரகாஷ் பாடியிருக்கிறார். அந்த பாடல் வந்து எழுதும் போது கொஞ்சம் திடீர்னு நாளை மறுநாள் வரக்கூடிய சத்யபிரகாஷ் வந்துட்டு முத நாளே வந்துட்டார், அது அண்ணன் வந்துட்டு இன்றைக்கே கம்போசிங்கிட்டார், எனக்கு ஒன்றுமே புரியலை, உடனே 9 மணிக்கு வாங்கினார், நைட்டு 8 மணிக்கு போகிறேன், உடனே கம்போசிங் சாங் லிரிக்ஸு கொண்டு வாங்க அப்படின்ட்டார். நான் ஒரு சரணமாக